ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எஸ் சார். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணுறது ஃபியூச்சர் ட்ரேடில் அப்படின்றத பற்றி பார்க்கோம். இது வந்து ட்ரேடிங் வியூ. நம்ம ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபியூச்சர் ட்ரேடை பொறுத்தவரை அவரேஜாக 10x வச்சு லெவரேஜ் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், பழைய வீடியோவில் அவரேஜாக 10x வச்சு பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ இதில் இப்போ ரீசெண்டாக ஒரு நபர் நமக்கு வந்து ஒரு சிக்னல் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து சிக்னல் கொடுத்துருந்தோம். அது என்ன காயின் பார்த்திங்கன்னா சிஇஎல்ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸில் இருக்குது. ஃபியூச்சர் ட்ரேட் இதில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ட்ரி ப்ரைஸ் வந்து 0.558 கொடுத்துருந்தோம். அதேமாதிரி ஸ்டாப் லாஸ் 0.536, டேக் ப்ராஃபிட் வந்து 0.61. கிட்டத்தட்ட நமக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் டார்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒன் செகண்ட், நம்ம வந்து 7.70%. அப்போ ஃபியூச்சர் ட்ரேடில் பார்த்திங்கன்னா நமக்கு 77% வந்து ப்ராஃபிட் வந்து டார்கெட்டாக வச்சுருக்கோம். நல்ல ஒரு மூமெண்ட்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து ட்ரேடு எடுக்கலை. நம்ம கொடுத்த டைம் வந்து அவங்க கரெக்டான டைத்தில் கொடுத்துருந்தோம், அவங்க வந்து பார்க்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் வெயிட் பண்ணி அடுத்த ஹேண்டில் மாறும்போது அவங்க வந்து ட்ரேடு எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாங்கன்னா 0.6 கொடுத்துருந்தேன், அவங்களுக்கு ட்ரேடு எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. இவங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 0.536 கொடுத்துருந்தேன். இப்போ அவங்க ஸ்டாப் லாஸை எப்படி மூவ் பண்ணி போயிட்டுருக்கணும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு ஹேண்டில் மாறிடுச்சு, மறுபடியும் ஸ்டாப் லாஸ் அந்த இடத்துலையே தான் இருக்கணும். ஆனால் அடுத்து ஒரு ஹேண்டில் வந்து அவங்களுக்கு மூமெண்ட்டில் போச்சு, அதாவது க்ரீன் சிக்னல் க்ரீன்லேயே காட்டுச்சு, அடுத்த ஹேண்டில் க்ரீன்லேயே விழுந்துச்சு அப்படின்னா அவங்க ஸ்டாப் லாஸை இந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும். அடுத்து ஒரு ஹேண்டில் வந்து க்ரீனில் போச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸை இந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும். அதாவது லாஸ்ட்டு ரெண்டு ஹேண்டிலோடைய லோ என்னவோ அதை வந்து ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிக்கிறாங்க. அந்த லோக்கு கீழே ஒரு பாயிண்ட் கம்மியாக ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போகலாம். சப்போஸ் இவங்க வந்து ஸ்டாப் லாஸை இந்த இடத்துலையே வச்சுட்டாங்க, நமக்கு டேக் ப்ராஃபிட் அடிக்கிற வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அவங்க மூவ் பண்ணவே இல்லைன்னா அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். சப்போஸ் இங்கே போனது திரும்பி இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே வந்து அவங்க ஸ்டாப் லாஸை செட் பண்ணி வைக்காமல் மூவ் பண்ணிக்கிட்டே போனாங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டோடு, அதாவது இங்கே போய் டச் பண்ணாமல் கீழே வந்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டோடைய அவங்களுக்கு வெளியேறலாம். ஸோ அந்தளவுக்கு ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கிட்டே மேலே போகிறது தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ட்ரேடிங் பண்ணுறது உங்களுக்கு நல்லா பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் போட்டுக்கிறோம். தேங்க்யூ.